வணக்கம் நண்பர்களே இந்தியன் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சமீபத்தில் ஒரு பெரிய போஸ்டிங் வந்து இல்லைங்களா எவ்வளோ காலியிடங்கள் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு காலிடங்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருந்தாங்க டென்த் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா ஓகே அப்போ போஸ்டிங் நமக்கு எப்படி போடுவாங்க நம்மளுடைய டென்த்து மார்க்கு வச்சு போஸ்டிங் போடுவாங்க இல்லைங்களா அப்படின்னா நம்ம வந்துட்டு டென்த்தில் எவ்வளோ மார்க் வ வாங்கியிருந்தோன்னா நமக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கால்ஃபர் பண்ணி வந்துட்டு போஸ்டிங் ஆள் எடுத்துருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த இதில் வந்துட்டு யார் யாரெலாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட்டை விட்டுருப்பாங்க இல்லைங்களா நம்ம அந்த பிடிஎஃப் வந்துட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு அங்கேட்டு தொகுத்து நாங்கள் வந்துட்டு ஒரு பிடிஎஃபை வந்துட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப் ஓகேங்களா நம்ம பார்ப்போம் யார் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லைங்களா ஸோ அப்போ ரிசர்வேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி வரும் பாருங்க உங்களுக்கு இடபிள்எஸ்ஸு எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஸோ அந்த கேட்டரில் தானே நமக்கு வந்துட்டு என்ன ரிசர்வேஷன் வந்துட்டு ஃபாலோ ஆகும் இல்லைங்களா ஓகே அண்ட் இது பார்த்திங்கனா இந்தியன் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே கட் ஆஃப் வர இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம இன் கேஸ் ஓபிசின்னு வச்சுக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓபிசி வந்துட்டு ஒரே கட் ஆஃப் இருக்க போகிறதில்ல இது கட் ஆஃப் உங்களுக்கு வந்து எப்படி வேரியாகும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் வைஸ் வந்துட்டு ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு டிவிஷனுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ அந்த டிவிஷன் பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும் மார்க் வந்துட்டு வேரி ஆகும் அப்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு செகண்ட் டிவிஷனுக்குமே கூட பாருங்கள் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்துட்டு முன்னப்பெண்ண இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த டிவிஷனை பார்த்து அப்ளை பண்ணணும் எந்த டிவிஷன்ல வந்துட்டு கம்மியான மார்க்கு வந்துட்டு கம்மியான மார்க்குக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம அந்த டிவிஷனை கூட சூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக வந்துட்டு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ நம்ம இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் நம்ம இடத்துல புதுக்கோட்டை வந்து பார்ப்போம் ஓகேங்களா புதுக்கோட்டை டிவிஷனில் வந்துட்டு என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் கேட்டகிரியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ மார்க் இருந்தால் கிடச்சிருக்குன்னா பாருங்கள் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் பர்சன்டேஜில் தான் அவங்க ரிசல்ட் விடுவாங்க அப்போ பார்ட்டி ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள் இரநூத்தி பத்து மார்க் அப்போ இரநூத்தி பத்து மார்க் இருந்தாவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ அந்த இரநூத்தி பத்து மார்க் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஓகேங்களா அப்போ அந்த இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மார்க் இருந்தாவே அந்த புதுக்கோட்டை டிவிஷனில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இடபிள்யூஸுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியலைங்களா இப்போ புதுசாக தான் இந்த ரிசர்வேஷன் பேட்டர்ன் வந்து கொண்டு வந்தாங்க அதனால மேபி இரநூத்தி பத்து மார்க் கம்மியாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம மற்ற கேடருக்கு வந்து பார்ப்போம் எஸ்சிக்கு வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த புதுக்கோட்டை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அப்போ மார்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள் நானூற்றி எண்பத்தி நாலு இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே மினிமம் ஓகேங்களா இப்போ நானூற்றி எண்பதுக்கு மேலே இருந்தவங்களுக்குலாம் அந்த புதுக்கோட்டை டிவிஷனில் வந்துட்டு எஸ்சி கேட்டகரியில் கிடைச்சிருக்கும் அப்போ அந்த லீஸ்ட் மார்க்குன்றது எவ்வளோ நானூற்றி எண்பத்தி நாலு கடைசியாக நானூற்றி எண்பத்தி நாலு மார்க் இருந்துச்சுன்னா அந்த புதுக்கோட்டை டிவிஷனில் கிடச்சிருக்கு எஸ்சிக்கு வந்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் கேட்டுருக்கங்க பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்டேஜ் அப்போ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ்னா மார்க்காக பாருங்கள் எவ்வளோ நானூற்றி எழுபத்தி ஒம்பது மார்க்காப்போது எஸ்டியாக இருந்தால் நானூற்றி எழுபத்தொம்பது மார்க்குக்கு அந்த புதுக்கோட்டை டிவிஷனில் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓபிசிங்களா ஓபிசின்னா பாருங்கள் உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் மார்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நானூற்றி எண்பத்தி ஏழு ஓகேங்களா அப்போ அந்த ஓபிசின்னா யாரும் நமக்கு தெரியலீங்களா எம்பிசி பிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்து நம்ம என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் ஓபிசி சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருப்பில்ளா அப்போ அந்த கேட்டில் வர்றவங்க தான் என்ன வர்றாங்க அந்த ஓபிசிக்குள்ளே வருவாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் பாருங்க உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்திருந்தால் புதுக்கோட்டையில் கிடைக்குது ஓகே அப்போ ஓவரால் அண்டு செடில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் மார்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நானூற்றி எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ இது வந்து மார்க் ஏன் முன்ன பின்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற நம்பராக ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்து ஆகும் நம்ம அன்றிசரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் நானூற்றி எம் எண்பத்தி அஞ்சு வருது ஆனால் ஓபிசியில் நானூற்றி எண்பத்தி ஏழு வருதுன்னா ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த போஸ்டிங் வந்துட்டு நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு முன்னப்பில் வந்திருக்கலாம் நெக்ஸ்ட்டு திருச்சி டிவிஷன் பார்ப்போம் நீ திருச்சி டிவிஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தால் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்ப்போம் எனது இடபிள்யூஎஸ் பார்க்கலாம் இல்லைங்களா ஓகே இடபிள்யூஎஸில் வந்துட்டு எவ்வளோ மார்க் வச்சிருக்காங்க பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலு மார்க் ஓகேங்களா ஸோ இது வேறையாவது நல்லா தெரியுது இல்லைங்களா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் பாருங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கட்டாக சொல்லியிருந்தாங்க இரநூத்தி பத்து மார்க் இல்லைங்களா இங்கே பாருங்கள் திருச்சி டிவிஷனில் வந்துட்டு இடபிள்யூஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ மார்க்கில் கிடச்சிருக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு இல்லைங்களா அப்போ அந்த வேரியேஷன் புரியுது இல்லைங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருச்சியில் உங்களுக்கு எஸ்சிக்கு வந்துட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒரு மார்க்கு இதனால தெரியுது இல்லைங்களா நமக்கு புதுக்கோட்டை எவ்வளோ நானூற்றி எண்பத்தி நாலு அப்போ பாருங்கள் உங்களுக்கு புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்குமே நமக்கு எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு மூணு மார்க் வந்து டிஃபர் ஆகுது இல்லைங்களா ஓகே எஸ்டிக்கு வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ஏழு மார்க்கு ஓகேங்களா அதே தான் நம்ம புதுக்கோட்டை கம்பேர் பண்ணால் எவ்வளோ மார்க் வருது பாருங்க நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஓகே ஓபிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் அப்போ மார்க்காக பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு மார்க்கு ஓகே அன்று சில வந்துட்டு எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள் நானூற்றி எண்பத்தஞ்சு மார்க் ஓகேங்களா அப்போ திருச்சியில் நானூற்றி எண்பத்தஞ்சு மார்க் பார்த்தீங்கன்னா அன்றிசெல் இருக்க உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷன்லேயும் பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்துருந்தா வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஸோ இந்த மாதிரி தொகுத்து வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த நம்ம தொகுத்தது ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியுள்ள வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ